Hi friends, welcome to Visha's Food Channel. So friends, நம்மளோட சேனல்ல ஒரு புது செக்மெண்ட் லான்ச் பண்ண போகிறோம். அந்த லான்ச் பேர் என்னன்னா மூவி ரிவ்யூ செக்மெண்ட். ஓகே, ஸோ இந்த செக்மெண்ட்டில் அந்த இன்ட்ரோ வந்தால் நீங்கள் அந்த இந்த செக்மெண்ட்டில் வந்து இன்றைக்கும் அந்த செக்மெண்ட் தான். இன்றைக்கி அந்த செக்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் நாள். நம்ம அந்த செக்மெண்ட்டில் நான் ரீசெண்டாக பார்த்த மூவிஸ் நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பேன். நீங்கள் அது எந்த மாதிரி மூவி, ஸோ அது எப்படி இருக்கும், அதை பார்க்கலாமா இல்லையா, யார் யாரெல்லாம் பார்க்கலாம், ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு தருவேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ எந்த மூவின்னு தெரியுமா? எஸ் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தா ஓகே. இன்றைக்கி நான் நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நான் எந்த மூவி வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன்னு. அப்படி ஃபாலோ பண்ணலைன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மூவி வந்து மூக்குத்தி அம்மன். ஸோ அந்த மூவி வந்து நான் ரீசெண்டாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்தேன். ஸோ அந்த ரிவ்யூ பற்றி தான் நம்ம இப்போ அந்த மூவி பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை வந்து ஆர்ஜே பாலாஜி அண்ட் என்ஜே சரவணன். ஆர்ஜே பாலாஜி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் என்ஜே சரவணன் ஒரு புதுமுக டைரக்டர். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து காஸ்ட் மெயின் ஆக்டர்ஸ் யாருன்னா நயன்தாரா, ஆர்ஜே பாலாஜி, அப்புறம் ஊர்வசி, அப்புறம் மௌலின்னு ஒருத்தர் இந்த சீரியல்லாம் ஆக்ட் பண்ணுறவர். அவர் இந்த மூவியில் இப்போது வந்திருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடியே நடிச்சிருக்காரு, ஆனால் பெரும்பாலும் அவர் வந்து சீரியலில் தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த மூக்குத்தி அம்மனில் அவர் வந்திருக்காரு. ஸோ இது வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டது. அப்புறம் இதோட வந்த டேட் என்னன்னா இது வந்து மேயே வந்திருக்கும். அங்கே நீங்கள் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஆடிப்பெருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ மேக்கு அந்த ஆடிப்பெருக்கு முன்னாடி தான் சொல்லியிருப்பாங்க, 48 நாள் முன்னாடி விடுறது தான் இருந்தாங்க. அதுலேயே சொல்லியிருப்பாங்க அந்த ஃபிலிம்லேயே அந்த அவங்க கோவப்படுற நேரத்தில் இந்த ஸ்டார்டிங்லேயே வரும். ஸோ மேலேயே ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த கோவிட்னால இப்போ வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் 14th November 2020 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வேறு எங்கேயும் அவைலபிள் இல்லை, வெறும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் மட்டும்தான் இதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ இதோட சேட்டலைட் பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் விஜய். ஸோ ஒரு இந்த பொங்கலுக்கு போடுவாங்க ஸ்டார் டிவி, ஸ்டார் விஜயில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி எங்கே போகுதுன்னா அதாவது ஏங்கல்ஸ் ராமசாமி இவங்க நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் லிங்க் வந்து கீழே தரேன், அதில் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா அதிலே இந்த ரிப்போர்ட்டர் மாதிரி ஆர்ஜி பாலாஜி வருவார், ஈங்கிள்ஸ் ராமசாமி அந்த மொபைல் ஃபோன் காமெடி கூட வரும். ஸோ அவர் பேர் ஆர்ஜி பாலாஜி பேர் இந்த படத்தில் ஈங்கிள்ஸ் ராமசாமி. ஸோ அந்த ஈங்கிள்ஸ் ராமசாமி வந்து அவங்க அம்மா வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குலதெய்வம் தான் மூக்குத்தி அம்மன். நீங்கள் ட்ரெயிலே பார்த்துக்கலாம், கடவுளை கும்பிட்டா போவோமா அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ கடவுள் வந்து கூப்பிட்டாங்கன்னு ஊர்வசி சொல்லுவாங்க, மேம் ஊர்வசி மேம் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க வந்து அங்கே கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் அந்த அம்மன் அவங்களுக்கு வந்து காட்சி தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த அம்மன் அவங்ககிட்ட ஆர்ஜே பாலாஜி ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட வரம் கேட்பார். ஆனால் அதை முழுசாக தராமல் அம்மன் வந்து அவரை வச்சு ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சுப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் அந்த கதை ஓடும். ஸோ இது வந்து ஒரு ஈவில் மேன் வெர்சஸ் காட், அதாவது ஒரு பேட், அதாவது இந்த படம் ஃபுல்லாக ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல்லாக இந்த அம்மன் அப்புறம் ஆர்ஜே பாலாஜி ஊர்வசி மேம் இவங்க இந்த ஃபேமிலிக்குள்ளேயே போயிடும்.
ஸோ செகண்ட் ஹாஃப் தான் வில்லனுக்கு வருவாங்க. ஸோ அந்த பகவதி பாபான்னு ஒரு வில்லன், அவர் வந்து இந்த லேண்டெல்லாம் கைப்பற்றிருப்பார். ஸோ இது எப்படி மூக்குத்தி அம்மன் வாங்கினாங்க தான் இந்த ஸ்டோரி. ஸோ இதோட குட்ஸு, அதாவது நல்ல விஷயங்கள், இந்த படத்தில் சொன்ன நல்ல கருத்துக்கள் நம்ம இப்போ பார்க்குறோம் வாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஃபால்ஸ் குருஜிஸ் அதாவது இந்த நிறைய சாமியாருங்க ஏமாற்று வேலை பண்ணி, அதாவது நான் தான் கடவுள், நான் தான் கடவுளோட மெசஞ்சர், அது மாதிரிலாம் நான் எல்லாரையும் சொல்ல சில ஃபால்ஸ் சாமிங்க, ஸோ சாமியாருங்க, ஸோ அது மாதிரிலாம் அவங்க பண்ணுவாங்கள. ஸோ அவங்கள பற்றி தான் இந்த அவங்க பண்ணுற அவங்கள அந்த பேட் சாமிங்களையும் அவங்க பண்ணுற அந்த பேட் ஆக்டிவிட்டீஸையும் சுட்டி காட்டும் விதமாக இந்த படத்தில் நல்லா அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு லாங் டைம்க்கு அப்புறம் ஒரு டிவோஷ்னல் படம், ஒரு அம்மன் படம் தமிழ்நாடுக்குள்ளே வரதுனால இந்த படம் ஹிட் ஆகிருக்கு. ஸோ இதோட ஹிட்டு அந்த போஸ்டரும் இப்போ இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டிருக்காங்க, ஆர்ஜே பாலாஜி அஃபிஷியலில். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக். இப்போது நீங்கள் பெரும்பாலும் அம்மன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரவாதி இருப்பாங்க, ஒரு அம்மன் இருப்பாங்க, நடுவில் ஏதோ ஒரு ஃபேமிலி. ஸோ அந்த அம்மன் வந்து அந்த ஃபேமிலி வச்சு அந்த மந்திரவாதியை அழிப்பாங்க. அதுதான் பெரும்பாலும் அம்மன் படத்தில் கதையாக இருக்கும். ஆனால் இந்த கதை வந்து ஒரு மாதிரி புது கதை மாதிரி, மக்களை ஏமாத்துற இந்த தப்பான நான் திருப்பி சொல்கிறேன், தப்பான சாமிங்க நான் எல்லாரையும் சொல்ல. ஸோ இந்த மாதிரி தப்பான சாமிங்களை அவங்க சுட்டி காட்டும் விதமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி ரொம்ப ஒரு ஆர்ஜே பாலாஜியும் ஊர்வசி மேமும் அவங்க கூட சிஸ்டர்ஸும் ரொம்ப அழுத்தமாக அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட அந்த கஷ்டங்கள், அந்த அங்கே இருக்கிற அதாவது அங்கே இருக்கிற விமன் வந்து சந்திக்கிற அந்த எவ்வளோ மன உளைச்சல் எல்லாத்தையும் அவங்க அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கஷ்டங்களை பற்றி நல்லாவே சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த படத்தில் வந்து இந்த பேடுன்னு சொல்ல முடியாது, அதாவது அவங்க பண்ண மிஸ்டேக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, டீசிங் அம்மன் பை காலிங் அந்த ஒரு சாங் வரும், அட உனக்கும் எனக்கும் அப்படின்னு ஒரு சாங் வரும், அந்த பாக்யராஜ் சார் நடித்த சாங் அது. ஸோ அந்த சாங்கை வச்சு அம்மனை கூப்பிடுற மாதிரி ஒரு நிறையவே சீன்ஸ் வரும், மூணு டு நாலு சீன்ஸ் மேலேயும் வரும். ஸோ அந்த மாதிரி கூப்பிட்றதுனால அம்மனை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, அவங்க அந்த அம்மன் மூக்குத்தி அம்மன் அவங்களோட குலதெய்வம் வந்து ரொம்ப பாழடைஞ்ச டெம்பிளாகும். ஸோ அதை வந்து ஃபேமஸ் ஆக்கணும்னு அந்த அம்மனே வந்து சொல்லுவாங்க. எந்த காடோ இல்லை எந்த கடவுளும் எந்த கடவுளும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, ஏன்னா எல்லா கடவுளுக்கும் எல்லாரும் ஒன்று தான். ஏன்னா நம்மளாம் அப்படி தான் நினச்சிருக்கோம், எல்லா கடவுளும் எல்லா பெருமாளாக இருந்தாலும் சரி, இல்லைனா அம்மனாக இருந்தாலும் சரி, இல்லைனா முருகன் இருந்தாலும் சரி, எல்லா கடவுளும் ஒன்று தான். ஆனால் இந்த இங்கே இருக்கிற மூக்குத்தி அம்மன் வந்து என்னோட கோயிலையும் திருப்பதி மாதிரி ஃபேமஸ் ஆகணும், அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் என்னென்னா, அம்மன் வந்து இதுதான் முக்கியமானது, அம்மன் வந்து ரொம்ப கோபமாவாங்க. எப்போன்னா ஆர்ஜே பாலாஜி அம்மா அதாவது ஊர்வசி மேம் வந்து மூக்குத்தி அம்மன் முன்னாடியே திருப்பதி வெங்கடாச்சலபதியை கும்பிடுவாங்க, பெருமாளை கும்பிடுவாங்க. அதாவது நாங்கள் வந்து எப்படியாவது குலதெய்வத்துக்கு போனோம், என் பைத்தியனுக்கு என் பையனுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சிச்சு, அந்த சீன் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அது மாதிரி கும்பிடும் போது மூக்குத்தி அம்மனுக்கு ரொம்ப கோபம் வரும். அப்போ ஆர்ஜே பாலாஜி கெஞ்சுவார், இல்லை எங்களுக்கு எங்கள் அம்மா தான், எங்கள் ப்ளீஸ் விடுங்க, அந்த மாதிரி வர்றது பெருமாளை அவங்க அப்படியே டீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அது மாதிரி வந்தது ரொம்ப தப்பு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற நல்லது போய் கெட்டது அந்த மிஸ்டேக்ஸ்லாம் போய் இது ஒரு நல்ல ஃபேமிலி ஹிட் படம், அதாவது ஃபேமிலியாக நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். இது ஒரு யூ சர்டிஃபிகேட் படம் தான், இது வந்து நீங்கள் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம், எந்த தப்பும் இல்லை. மெயினாக வந்து கிட்ஸும்
எல்லாரும் எல்லாருமே எல்லா வயசும் பார்க்கலாம். ஏன்னா இதில் நிறையவே நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த கெட்ட சாமிகள் வந்து இந்த லேண்டெல்லாம் அபகரிக்கிற மாதிரி இந்த நல்ல நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளை அதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் ஆப்பை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் தரேன். கீழே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணினா அங்கே இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போய் அந்த மூக்குத்தி அம்மன் படத்தை பார்க்கலாம். ஸோ அட் லாஸ்ட் இந்த படத்தில் சொல்ல வர கருத்துக்கள் என்னன்னா, அதாவது வி ஷுட் ப்ரே, அதாவது நம்ம சாமிக்கிட்ட பக்தியோடு கும்பிடணும். இதுதான் நிறைய வாட்டி இந்த கிளைமேக்ஸில் மெயினாக மூக்குத்தி அம்மன் அதாவது நயன்தாரா இதுதான் ஆழமாக சொல்லியிருப்பாங்க. சாமியை வந்து நீங்கள் பக்தியால் கும்பிடுங்க, பயத்தால் கும்பிடாதீங்க. பயத்தால் கும்பிட்டா உங்களுக்கு தான் இன்னும் பயம் அதிகமாகும், உங்களுக்கு எதுவுமே பலன் கிடைக்காது. அதனால் எப்போவுமே சாமி இருக்குதோ இல்லையோ நீங்கள் பக்தியால் கும்பிடுங்க. இது மட்டும்தான் நயன்தாரம் அதாவது மூக்குத்தி அம்மன் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் சீன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து மூக்குத்தி அம்மன் வந்து கேட்பாங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜி வந்து சொல்லுவார், அதாவது எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் கிளம்பிடுவாங்க. ஸோ அதோட படம் முடிஞ்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை தெலுங்குலேயும் டப் பண்ணியிருந்தாங்க. அம்மோரு தள்ளி, சாரி நான் தப்பாக சொன்னேன், எனக்கு தெலுங்கு தெரியாது. அம்மோரு தள்ளி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நான் இப்போது இதில் தரேன், அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். அம்மோரு தள்ளின்னு இப்போ உங்களுக்கு நீங்கள் தெலுங்குக்காரன் தெலுங்கு உங்களுக்கு நல்லா புரியணும். நீங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தெலுங்கும் இருக்குது. இதில் ரெண்டு லாங்குவேஜ் தான், தமிழ் தெலுங்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி நான் பண்ண மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஸோ இது என்னன்னு கேட்பீங்க. இங்கே போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால தான் இது மாதிரி போட்டுக்கினேன். ஸோ இந்த மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஷால் ஸ்வீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என்னோடய சோஷியல் மீடியா அதாவது ஃபேஸ்புக் யூடியூப் சாரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த மாதிரி ஸ்னாப்சாட் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இந்த மாதிரி மூவி ரிவ்யூ நிறைய வேணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் அமைக்க விடுங்க, ஏன்னா சேனலில் வந்து நோட்டிஃபிகேஷன் பாஸ் ஆக மாதிரி பெல் அமைக்கினா தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ அப் டு டேட் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய், நன்றியுடன் விஷால். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று சொல்ல மாட்டேன், ஹாப்பி தீபாவளி அண்ட் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. பாய். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த படத்தில் இருக்கிற அதாவது ஸோ இப்போ வந்து நம்ம இந்த படத்தில் இருக்கிற அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாள் கழித்து நம்மளோட சேனலில் ஒரு புது செக்மெண்ட் லான்ச் ஆக போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை வந்து